வணக்கம் நண்பர்களே, தமிழ் சிங்கம் 2.0 சேனலில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை பதிவு, அதாவது 12வது மூலிகை பதிவுன்னு நினைக்கிறேன், சீண்டில் கொடி. அந்த கொடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடம் பூரா அதாவது ஒரு 10-15 மரம் இருக்கும். இந்த 15 மரமும் பூரா கவர் பண்ணி சீண்டில் கொடி தான் படர்ந்து கிடக்குது. இதோட பழங்கள் வந்து கிடைக்கல, அதாவது சீசன் முடிஞ்சிருச்சு. இது பூ பூத்து பழங்கள் அந்த பழங்களாக வரும், சின்ன சின்ன இந்த அளவுக்கு சைஸில். அது ஏற்கனவே நம்ம பின்னாடி வீடியோவில் காமிக்கிற அந்த பழம் கிடச்சிதுன்னா ரெட் கலரில் பார்க்குற கலர்ஃபுல்லாக இருக்கும், செர்ரி ரெட்டில். அந்த பழங்கள் தான் இதில் இருக்கும். இந்த சீண்டில் கொடியோட மூலிகை மருத்துவ பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நண்பர்களே, பதிவுக்கு போகலாம். வணக்கம். நாம் இன்னைக்கு தமிழ் சிங்கம் 2.0 சேனலில் பார்க்கக்கூடிய 12வது மூலிகை பதிவு சீந்தில் கொடி. அமிர்தவல்லி, சோமவல்லி, சாகாமூலி, சஞ்சீவி, ஆகாசவல்லி போன்ற பல பெயர்களில் வந்து இந்த சீந்தில் கொடி அழைக்கப்படுது. இதனுடைய கொடி, இலை மற்றும் வேர் போன்ற பாகங்கள் பயன் தரக்கூடியது. சீந்தில் கொடி தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களிலும் வளர்கிறது. வளர்ச்சியை தாங்கக்கூடியது. உயரமான மரங்களில், காடுகளில் அதிகமாக படரும் ஏறு கொடி வகையை சேர்ந்தது. கடல் மட்டத்திலிருந்து 1000 அடியில் வளரக்கூடிய தன்மை உண்டு. இதய வடிவ இலைகளையும் தக்கையான சாருள்ள தண்டுகளையும் காகிதம் போன்ற புறத்தோலையும் உடைய ஏறு கொடி. கொடியின் தரை தொடர்பு அகற்றப்பட்டால் கொடியின் மெல்லிய விழுதுகள் வளர்ந்து தரையில் ஊன்றி கொடி தலைக்கும். இது கோடையில் பூ பூக்கும். பூக்கள் ஆண் பெண் என இரு வகையுண்டு. மஞ்சள் நிறத்தில் இருக்கும் மற்றும் பெண் பூ தனியாக இருக்கும். அவரை விதை போன்று சிவப்பு நிற விதைகள் உண்டாகும். விழுதுகள் 30 அடி வரை நீளம் வளரும். விதையை விட தண்டு இனப்பெருக்கும் சிறப்பாக இருக்கும். முதிர்ந்த கொடியை நறுக்கி இடித்து நல்ல நீரில் கரைத்து வடிகட்டி அசையாது சில மணி நேரம் வைத்திருந்து நீரை வடித்து பார்க்க அடியில் வெண்ணிறமான மாவு படிந்திருக்கும். மீண்டும் நீர்விட்டு கரைத்து தெளிய வைத்து இறுதியில் எடுத்து உலர்த்தி வைக்க பளிச்சிடும் வெண்ணிற பொடியாயிருக்கும். இதுவே சீந்தில் சர்க்கரை எனப்படும். இது ஓர் கற்பக மருந்தாக கருதப்படுகிறது. உணவு கட்டுப்பாட்டுடன் நீண்ட நாள் சாப்பிட பல பிணிகளும் நீங்கும் என்பதாகும். சீந்தில் உடற்பலம், சிறுநீர், காமம், தாய்ப்பால், பித்தம் ஆகியவற்றை பெருக்கும். முறை நோய், மஞ்சள் காமாலை, வாதம், கேன்சர், அல்சர், ஈரல் நோய் ஆகியவற்றை தீர்க்கும். உடலை தேற்றக்கூடியது. சீந்தில் சர்க்கரை கல்லீரல், மண்ணீரல் ஆகியவரை உரம் பெற செய்யும். பிற மருந்தின் சேர்க்கையுடன் நீரிழிவு, காமாலை, பாண்டு, சோகை, வீக்கம், இருமல், கபம், சளி, வாய்ந்தி, காய்ச்சல், மூர்ச்சை ஆகியவற்றை தீர்க்கலாம். சீந்தில் கொடி நெற்பொறி வகைக்கு 50 கிராம் 1 லிட்டர் நீரிலிட்டு 150 மில்லியாக வற்ற காய்ச்சி காலை மதியம் மாலையாக 5 மில்லியாக குடித்து வர மேக வெப்பம் தாகம் தீரும். முதிர்ந்த கொடிகளை உலர்த்தி பிடித்து காலை மாலை அரை தேக்கரண்டி பாலுடன் சாப்பிட்டு வர உடல் உரம் பெறும். பனங்கற்கண்டுடன் சாப்பிட மதுமேகத்தால் தோன்றும் கை கால் அசதி, மிகுதாகம், சுருக்கென்று குத்துதல் ஆகியவை தீரும். பிரசவத்தின் போது சாகாமூலி என்ற சீந்தில் கொடியின் சிறு துண்டை தாயின் கால் கட்டை விரலில் கட்டிவிடுவர். இதனால் பிரசவ காலத்தில் தாய் சிசி இருவரும் நலமாக பிறக்கின்றனர். பிறக்கும் குழந்தைக்கு எந்த நோய் கிருமியும் தாக்கப்படுவதில்லை. இது உண்மை. இன்று கிராமப்புறங்களிலும் இதை செய்கின்றனர். அதனால்தான் இதற்கு சாகாமூலி என்ற பெயர் வந்துள்ளது.
பெண்களை அதிகமாக தாக்கக்கூடியது மார்பக புற்றுநோய். இந்த நோயில் இருந்து பெண்களை காப்பாற்றும் அரிய வகை மூலிகை செடிதான் சீந்தில் கொடி என்று அழைக்கப்படும் வஞ்சிக்கொடி. சித்த வைத்தியத்தில் வஞ்சிக்கொடி முக்கியத்துவம் பெற்றுள்ளது. பெயரை கேட்டாலே நடுந்தடுங்க வைக்கும் எய்ட்ஸ் மற்றும் வெட்டை, மேகம் போன்ற கொடிய நோய்களை குணமாக்கும் மருந்து இக்கொடியில் உள்ளது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குவதற்கு வஞ்சிக்கொடியை சாப்பிட கொடுப்பதும் அந்த கால வழக்கமாகும். வஞ்சிக்கொடி எய்ட்ஸ் நோயாளிகளுக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் நல்ல மருந்து என்று அகத்திய முனிவர் அன்றே எழுதி வைத்திருக்கின்றார். இன்றைய விஞ்ஞான மருத்துவ ஆராய்ச்சியிலும் மேற்கண்ட மருத்துவ ஆற்றல் உண்மை என்று உணரப்பட்டுள்ளது. மார்பக புற்றுநோயால் ஏற்படும் அடைப்பின் காரணமாக உருவாகும் மஞ்சள் காமாலை காச நோய்களில் இருந்து நோயாளிகளை பாதுகாக்கக்கூடிய மருந்து சீந்தில் கொடியில் உள்ளது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. சீந்தல் கொடியிலிருந்து தயாரிக்கப்படும் மருந்து சிறுநீரக செயல் இழப்பு, ஆண்மைத்தன்மை குன்றுதல், கல்லீரல் கோளாறு ஆகிய நோய்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. சிறு உபாதைகளான மலச்சிக்கல், வயிற்று கோளாறுகள், நாள்பட்ட காய்ச்சல் மற்றும் சீதபேதியை குணமாக்கும். வெட்டை நோயை விரட்டும், இந்திரியம் தானாக வெளியிடுவதை தடுக்கும். இந்த கொடி கசப்பு சுவை கொண்டது. ஏதாவது ஒரு மரத்தை பற்றி கொண்டு ஒட்டுண்ணியாக படரக்கூடியது. ஆலமரத்தைப் போலவே இதன் பிரதான கிளைகளிலிருந்தும் மெல்லிய கிளைகள் விழுதுகள் போல தொங்குகின்றன. தண்டு பகுதியில் ஆங்காங்கே வெண்மை வண்ணத்தில் சில முண்டுகள் தெரிகின்றன. வெற்றிலையை போன்றே தோற்றம் கொன்றவை இந்த சீந்தில் இலைகள். சீந்தில் கொடியின் அனைத்து பாகங்களும் கசக்கும். இப்போ நம்ம பார்க்குறது தான் சீந்தல் கொடியினுடைய பழம். சிவப்பு கலரில் இருக்குது. நம்ம இந்த சீந்தல் கொடியோட பாகங்களை உபயோகப்படுத்துறதுக்கு முன்னாடி சித்த மருத்துவரோட கலந்தாலோசித்து அவங்கவுங்க உடல் தன்மைக்கு ஏற்ப அதை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் பார்த்த இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா தமிழ் சிங்கம் 2.0 சேனலை லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற பதிவுகள் அனைத்தும் விரைவில் உங்களை வந்தடையும். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் சிங்கம் 2.0 சேனலிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.